வந்தால் முடியும் தோடா. சொத்தை அபகரிக்க கொலை மிரட்டல், அரசு ஆசிரியர் குடும்பத்துடன் போலீஸ் கமிஷனரிடம் மனு. கோவை பொள்ளாச்சி சாலை குறிஞ்சி காந்தி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் பி சண்முக சுந்தர்ராஜ், அரசு ஆசிரியர். இவர் தனது மனைவி மகனுடன் கோவை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் கமிஷனரை சந்தித்து மனு அளித்தார். அந்த மனுவில் அவர் கூறியிருப்பதாவது, கோவை பொள்ளாச்சி சாலை காந்தி நகர் பகுதியில் எனக்கு சொந்தமாக காம்ப்ளெக்ஸ் உள்ளது. இதில் முன்பகுதியில் பேக்கரி நடத்துவதற்கான பொருட்கள், பர்னிச்சர்கள் ஆகியவை வைத்திருந்தேன். இந்நிலையில் 2014 மதுக்கரை சேர்ந்த எஸ் நாகராஜ் தினக்கட்டண அடிப்படையில் பேக்கரி நடத்துவதற்கு என்னிடம் அனுமதி கேட்டார். இதையடுத்து நாள் 1 ₹800 கட்டணம் செலுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் பேக்கரி நடத்த அனுமதி அளித்தேன். அவர் ஆரம்பம் முதலே தினக்கட்டணத்தை சரிவர செலுத்தவில்லை. மேலும் 2018 நவம்பர் 1 இருந்து இதுவரை தினக்கட்டணத்தை செலுத்தவில்லை. இதுவரை அனுமதி கட்டண தொகையாக ₹425,000 நாகராஜ் எனக்கு செலுத்த வேண்டியுள்ளது. இது குறித்து நாகராஜன் கேட்டபோது ₹25,000 காசோலை அளித்தார். ஆனால் அவரது கணக்கில் வங்கியில் போதிய பணம் இல்லாமல் காசோலை திரும்பப்பட்டுவிட்டது. மேலும் இது குறித்து நாகராஜிடம் கேட்டபோது, என்னால் இனி பேக்கரி நடத்த முடியாது என்றும் ₹400,000 காசோலையை வழங்கி சாவியை ஒப்படைத்தார். இந்நிலையில் ஆகஸ்ட் 29 கடையின் பூட்டை உடைத்து பேக்கரி பொருட்களை திருடிச் சென்றார். இது குறித்து போத்தனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளேன். இந்நிலையில் பேக்கரியையும் இதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் அபகரிக்கும் நோக்கத்தில் நாகராஜ் செயல்பட்டு வருகிறார். என்னையும் என் குடும்பத்தினருக்கும் கொலை மிரட்டல் விடுத்து எனக்கு சொந்தமான பேக்கரி பொருட்களை திருடியும் சேதப்படுத்தியும் எனது சொத்தினை அபகரிக்கும் நோக்கத்துடன் செயல்படும் நாகராஜ் என்பவர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் என அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. சார், கடை வந்து அவர் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருந்தார். வேலைக்கு தான் வந்தவர். வேலைக்கு வந்தவர் அவர். ஒரு நாளைக்கு வந்து 800 பேசி அவர் பார்த்துட்ருக்கார், வேலை கடையை பார்த்துட்ருக்காரு. நாங்கள் ரெண்டு பேருமே கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸு, அதனால் கடை நடத்த முடியாது. கடையில் அதெல்லாம் எனக்கு இது பொருட்கள் மட்டும்தான் என்னோடது. ஆனால் கடை வந்து அவர் தான் மேற்பார்வையிட்டு பார்த்துட்ருந்தார். கடந்த 2 வந்து ஏதோ ஒரு காரணத்துக்குரி அவர் வந்து எனக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் எல்லாம் எதுவுமே கொடுக்கல. ஆமாம், 2 அவர் கொடுக்கவே இல்லை. ஆமாம், 2 கொடுக்காதனால நாங்கள் இப்போ அந்த ஜனவரியில் போய் கேட்டோம். அதுக்குள்ளே கரோனா பீரியட் இது பீரியடு வந்ததுனால அப்படியே ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தள்ளி போட்டே இருந்தார். இந்த சமயத்தில் போய் கேட்குறப்ப தான் வந்துட்டு நான் அப்புறம் கொடுத்துட்றேன், இப்போ கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் அவர் ஆமாம் தள்ளுபடியும் பண்ணோம். நீங்கள் அந்த 4 எந்த அமௌண்ட்டும் கொடுக்க வேண்டாம்னு சொல்லி தள்ளுபடியும் பண்ணிட்டோம். ஆனால் அவர் வந்துட்டு வேண்டாம், என்னால் இனி கடை நடத்த முடியாதுன்னு சொல்லி சாவி தூக்கி போட்டு போனவர். என்னோடய சுவாதீனத்தில் இருந்த கடையை வந்துட்டு அவரே பூட்டை உடச்சி திறந்துட்டு நான் இது பண்ண டேமேஜ் சார், அட்ரஸ் எல்லாம் டேமேஜ் பண்ணிவிட்டு போயிட்டார். உள்ளிருந்த பொருள் எல்லாமே என்னோடது, சரிங்களா? அப்போ அந்த அடுத்த நாள் சாட்டர்டே அன்னைக்கு இது நடந்தது. சண்டே அன்னைக்கு லாக்டவுனு ஃபுல்லாக, இது 144 போட்டுருக்கு, கடை எதுவும் திறக்க முடியாது. அதனால் வந்து நாங்கள் என்ன சட்டஸ்காரங்களை கூப்பிட்டோம். என்ன பண்ணுறது, நீங்கள் கலட்டி கொடுத்துருங்க, சட்டஸ் கழட்டி கொடுத்துருங்க, நாங்கள் ஒரு 2 வந்து அதை ரெடி பண்ணி கொடுத்துட்றேன்னு சொன்னாங்க. நீங்கள் உள்ளே பார்த்தீங்கனாலே தெரியும், எந்த இதுவுமே டேமேஜ் ஆகலை. அவரு கடைக்குள்ளே இருக்கார், எந்த இதுவுமே எந்த பொருட்களுமே எதுவுமே டேமேஜ் ஆகலை. முறையான கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களா? எதுங்க சார், நாங்கள் ஸ்டேஷனில் இதை பற்றி நாங்கள் கொடுத்துருக்கோம். ஆமாம், 100 நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம். அவங்களும் வந்து பார்த்தாங்க. இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கனாலும் தெரியும், கடைக்குள்ளே ஒரு எந்த பொருளுமே வந்து உடப்பட கிடையாது. அதுக்கான வீடியோஸு ஃபோட்டோஸு எல்லாமே எங்கிட்டே இருக்குது. நீங்கள் உள்ளே இப்போ போய் பார்த்தீங்கனாலும் அந்த கடைக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு டம்ளர், கிளாஸ் பாக்ஸு எல்லாமே வந்துட்டு அப்படியே இருக்குது. பெட்டிஷனில் என்ன சொல்ல போகிறோம், பெட்டிஷனில் வந்துட்டு அதே தாங்க, அவரே உடச்சி உள்ளே போயிட்டு எங்களை கொலை பண்ணிடுவாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் நாகராஜ், மதுக்கரை சேர்ந்த நாகராஜ் தான் வந்துட்டு எங்களை கொலை பண்ணிடுவேன், ஃபேமிலியோடு க்ளோஸ் பண்ணிடுவேன், இது வந்து ப்ராப்பர்ட்டி வந்து நான் தான் இது பண்ணி போயிருவேன், சுவாதீனம் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை மிரட்டிட்டுருக்காரு. ரொம்ப ஆளுகளை வச்சு மிரட்டிட்டுருக்காரு, சரிங்களா? அதுக்காக வேண்டி தான் நான் அவர்கிட்ட பெட்டிஷன் கொடுக்க போகிறேன். எங்கள் மேலே எந்த தவறும் இல்லை, எங்களை இது வந்து மிரட்டுறாங்க. நாங்கள் எப்பவுமே நடப்போம். மாபெரும் சலுகை, பள்ளி தாளாளருக்கு ஓர் அரிய வாய்ப்பு. தேசத்தின் நம்பிக்கை மூலமாக உங்களுடைய பள்ளி வாகனத்திற்கு இன்சூரன்ஸ் செய்து அதிகபட்சம் 40% வரை டிஸ்கவுண்ட் பெறுங்கள். எளிதில் தொடர்பு கொள்ளுங்கள் தேசத்தின் நம்பிக்கை. தொடர்புக்கு 9414117127010 9336